நல்லா புரிஞ்சுக்குங்க, ஆன்மீகம் ஒரு ஆணை விட பெண்ணுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப 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 ஈஸி. ஏன் அப்படின்னா, பெண்களுடைய உடல் வாகே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளா, ரொம்ப அந்த தாய்மை உள்ளத்தோடு இருக்கும்போது அந்த தேவையில்லாத பிடிகள் அப்படின்றது அவங்களுக்கு அதிகமாக இருக்காது. ஆனால் பெண்கள் தான் ஆன்மீகத்தில் இறைவனோட படைப்பு படி ஈஸியாக வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாரு. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுங்கன்னா, பெண்கள் எப்பயுமே பாடி கான்சியஸாகவே இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இதுதான் உண்மை, ஃப்ராங்காக பேசுகிறேன், தவறாக எடுத்துக்காதீங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இதில் இருக்கிற வேல்யூ தெரிஞ்சுக்க முடியும். ரோட்ல போறீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் பூரா வந்து போய், இதே ஒரு பையன் ரோட்ல போறான்னா கேஷுவலா நடந்து போவான், இதை பத்தி அவன் கவனிக்க மாட்டான். இதே ஒரு பொண்ணு போறான்னா அதை தவறுன்னு சொல்லல, இதை நம்ம ஓவர் கம் பண்ணி தான் அவனுங்கிற வழி இல்லை. யார் எங்க பாக்குறாங்க, யார் எங்கிருந்து வர்றாங்க, நம்ம பின்னாடி ஃபாலோ பண்றாங்களா இல்லையா, எந்த பார்ட்டை பாக்குறாங்க, இந்த மாதிரியான எண்ணங்கள் பாடி மேலேயே இருக்கும்போது பற்றற்ற நிலைக்கு போய் ஆத்மாவை பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஞான புரிதல் என்லைட்மெண்ட்ன்றது கிடைக்குமே தவிர, பாடி கான்சியஸாகவே இருக்கும்போது அந்த என்லைட்மெண்ட்ன்றது கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. திருமண வாழ்க்கையில் இருந்து கொண்டு தாராளமாக ஒரு பெண் என்லைட்டன் ஸ்டேஜில் இருக்கலாம், ஆனால் குடும்பம் சப்போர்ட் பண்ணாது அப்படின்ற பட்சத்தில் அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இன்றைக்கி சொசைட்டி அப்படி இருக்குது. ஆனால் ஒரு உண்மையை நான் உங்களுக்கு ரொம்ப கிளியராக உண்மையாக சொல்கிறேன், நீங்க 200% கிளியரா இருக்கீங்க, வைராகியத்தோட இருக்கீங்க, என்லைட்டன் பர்சனா இருக்கீங்கன்னா இந்த இயற்கை உங்களுக்கு உண்டான சூழ்நிலையை அதுவே அமைச்சு கொடுக்கும், பக்காவா உங்களை வழி நடத்தும், உங்களை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போயிடும். இந்த சூழ்நிலை பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஐந்தும் சேர்ந்து அந்த பிரபஞ்சத்தோட குழந்தை ஆயிடுவீங்க. அந்த பஞ்சபூதங்களோட குழந்தை ஆகும்போது அது உங்களுக்கு வேணுங்கிற அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அழகா உங்களை தூக்கிட்டு போய் அந்த முக்தி நிலைன்றது கொண்டு போய் விட்டுரும். ஸோ உங்களோட வேலை பயிற்சி மட்டும்தான், வேற எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அது 200% உங்களை கொண்டு போய் சேர்க்கும். பிரியதர்ஷினி, வில் எ கேர்ள் மேரி எ பாய் ஹூ இஸ் 5 இயர்ஸ் ஸ்மாலர் தேன் எ கேர்ள்? அதாவது நீ உங்களுடைய கேள்வி என்னன்னா, 5 வயசு சின்னதா இருக்கக்கூடிய ஒரு பையனை கல்யாணம் பண்ணலாமான்னு கேக்குறீங்க, அவ்வளவுதானே? அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க, தாராளமாக கல்யாணம் பண்ணுங்க. மனம் ஒத்து போயிருச்சுன்னா என்ன வயசு? இதெல்லாம் எவ்வளவோ எக்ஸாம்பிள்ஸ், எத்தனை டைம் தான் சொல்றேன். சச்சின் டெண்டுல்கரை பாருங்க, தனுஷை பாருங்க, அவங்கள பாருங்க, இவ்வளோ பாருங்க, போர் அடிச்சு போச்சு நமக்கு. மனம் தான், ஜாதகம் செட் ஆயிடுச்சு அப்படின்னா ஜாதகம்ன்றது முதல்ல எதுக்காகனு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பழகும் போது ஒரு சிலரோட டீப்பான கேரக்டர் தெரியவே தெரியாது, ஆனா அந்த ஜாதகத்துக்கு போன ஜென்ம கர்மவினைகள் எப்படி இருந்தது, இப்போ என்ன மாதிரி கேரக்டர்ல இருப்பான், சில பேரோட கேரக்டர்லாம் சில பிரச்சனைகள் வரும்போது தான் வெளிப்படும், அதை உங்களால கணிக்கவே முடியாது. அப்ப ஜாதகம் பார்க்கறது ரொம்ப 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 மெயின். அதை பார்த்துக்கிற, என்னடா இவன் ஜாதகத்தை ஓவரா ப்ரமோட் பண்றான்னு நினைக்காதீங்க. நீங்க கஷ்டப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாதுன்றதுனாலதான் சொல்றேன். ஏன்னா நீங்க கஷ்டப்படும் போது அந்த இடத்துல ஒரு உடன்புறவா ஒரு சகோதரனா நான் கூட இருந்து பார்த்தா என்ன ஒரு வலி வேதனை ஃபீல் பண்ணுவோம்னா அதை நான் பேருந்து பேசுறேன். நான் சில பேரோட கேரக்டர் அந்த சூழ்நிலை வந்தா மட்டும்தான் தெரியும், ஆனா ஒரு ஜாதகத்துக்கு எல்லாமே தெரியும். அதனாலதான் ஜாதக கட்டத்தை பாக்குறது. அதனால ஒருத்தர் திருமணம் 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம்னா பிரச்சனை இல்லை, ஜாதகம் மேட்ச் ஆகுதா? மெயினா நட்சத்திரத்தை மட்டும் வச்சு, ராசியை மட்டும் வச்சு பொருத்தம் பார்க்காதீங்க, ரொம்ப கிளியரா பார்க்கணும். பாத்தீங்கன்னா 8 பொருத்தம் 9 பொருத்தம் வாங்க, ஆனா அந்த பொருத்தத்தை வச்சு மட்டும் நீ மேரேஜ் பண்ணிடவே கூடாது, அது மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கும். ராசி கட்டம் எப்படி இருக்கு, கோச்சாரம் எப்படி இருக்கு, அவங்களோட மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கு, எந்த லக்னம் என்ன என்ன திசையில இருக்கு, எது எதை பாக்குது, குரு பாக்குறாரா, ஆட்சியில இருக்கிறாரா, நீச்சத்துல இருக்கிறாரா, இவ்வளவு விஷயங்கள் நீங்க பார்த்து மட்டும்தான் மேட்ச் சேர்க்க முடியும். இது மட்டும்தான் உங்களுக்கு உயர்நிலை கொண்டு போகும். வயசு பிரச்சனை இல்ல, கேரக்டர் மேட்ச் ஆகுமா அது மட்டும்தான் விஷயம். ஏன்னா நீங்க ஒரு பெண் புலியா இருந்து அவர் ஒரு ஆண் ஆடா இருந்தாருன்னா பிரச்சனை, நீங்க அடிச்சு போடுறதுதான் பாத்துட்டு இருப்பீங்க. இவங்க ஒரு ஆண் புலியா இருந்து நீங்க ஒரு பெண் புலியா இருந்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா அருமையா இருக்கும் வாழ்க்கை. அதனால குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம், மனமும் குணமும் மிகவும் முக்கியமானது திருமண வாழ்க்கையில். இது ரொம்ப போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 1 hour இன்னைக்கு ஆயிடுச்சு. சரி, ஃபைனலா ஒரு கேள்வி பாத்துருவோம். ஐஸ்வர்யா மோகன், பல டைம் சொல்லியிருக்கோம், குருஜின்னு கூப்பிடாதீங்க, குருன்னு கூப்பிடாதீங்க, பேர் சொல்லி கூப்பிடுங்க, இல்ல தம்பின்னு கூப்பிடுங்க, இல்ல அண்ணன் கூப்பிடுங்க, சந்தோஷப்படுவோம். குருஜின்ற அளவுக்கு எல்லாம் நம்ம ஒண்ணுமே கிடையாது. முதல் மதிப்பெண் எடுக்க ஐடியா சொல்லுங்க. முதல் மதிப்பெண் ஏங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க? புரிஞ்சு படிங்க, மதிப்பெண்ணை வச்சு இன்னைக்கு படிக்கக்கூடியது 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. மதிப்பெண்ணை வச்சு படிக்கக்கூடிய மென்டாலிட்டி முதல்ல தூக்கி போடுங்க. ஃபர்ஸ்ட் ஆளா வரணும்னு ஏன் நினைக்கிறீங்க? சந்தோஷமா வாழ்ந்தீங்களா, புரிஞ்சு படிச்சீங்களா, வாழ்க்கைக்கு உபயோகமா இருந்தது, அதுதான் தேவை, அதுதான் வாழ்க்கை கல்வி. a+b² = a²+b² அப்படின்ற ஃபார்முலா இது வரைக்கும் எங்கேயாவது வாழ்க்கையில் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கு வரைக்கும் என்ன யூஸ் பண்றீங்க? 1 1 2 2 ல இருந்து 1 கழிச்சா 1 2 ல இருந்து 2 கழிச்சா 0 தானே யூஸ் ஆகுது, ஏபிசிடி தானே யூஸ் ஆகுது, ஐ தானே யூஸ் ஆகுது. இதுதான் வாழ்க்கை கல்வி. வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை படிங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் ரொம்ப ரொம்ப காலம் பொன் போன்றது, தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏகப்பட்ட கேள்விகள் வருது,
சரி ஓகே, நான் வாய்ப்பு கிடைக்கும் போது மீதி கேள்விகளுக்கு நான் கிளியரா பேசி நான் பதில் பேசுறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக உட்கார்ந்து இவ்வளோ அற்புதமான இந்த ஒரு சாட் செஷன்ல உங்கள் அனைவரிடமும் பேசியதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் எல்லாருக்காகவும், இது வரைக்கும் என்னை திட்டுன வீடியோவில் திட்டுன அந்த நண்பர்களுக்காகவும், ஏன்னா அவங்கள தவறு சொல்ல முடியாது. இப்போ என்னன்னு சொல்லுவீங்க நீங்க, இப்போ நமக்கு தெரிஞ்ச தெளிவு அவங்களுக்கு இருக்குன்னா அந்த மாதிரியான வார்த்தைகள் அவங்களுக்கு வருமா? நிச்சயமா வராது. அவங்களே ஒரு காலத்துல ஃபியூச்சர்ல நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க. கண்ணதாசனுக்கு மேலேயே நம்மளாம் ஒரு கடவுள் மறுப்பாளராக இருந்துட போறோம். அவரே கடைசியில உருகி அழுது, நான் பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் நான் மன்னிச்சிருன்னு முருகனுக்காக அவ்வளோ பாடல்கள் பாடினாரு. ஆன்மீகம் பத்தி புரியாம அறியாமல என்ன திட்டுறாங்க. அவங்கள நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது, நீங்க என்னை திட்டுறது திட்டாதெல்லாம் செகண்டரிங்க, மக்களுக்கு இந்த உண்மையை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுல நான் கிளியரா இருக்கேன். ஏன் அப்படின்னா, ஊசி போட்டா குழந்தை அழுவும், தட்டி விடும், பிரச்சனை போடணும். ஆனா ஊசி போட்டாதான் குழந்தைக்கு நோய் போகுன்றது டாக்டருக்கும் அப்பா அம்மாவுக்கும் தான் தெரியும். அப்ப நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளாடான்னு கேட்டா நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. ஆனா உண்மையை யாரு பேசினாலும் உண்மை உண்மைதான், சத்தியம் சத்தியம் தான். அதனால அனைத்து மக்களுக்கும், அனைத்து ஆத்மாக்களுக்கும் நான் வேண்டிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அனைவரும் அகந்தை குறைய குறைய அன்பு அதிகரிக்க அதிகரிக்க நீலாயுள் நிறை செல்வம் வான் புகழ் நட்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று எல்லா நலமும் வளமும் பெற்று தன்னிறைவான வாழ்க்கை வாழ்ந்து மெய்ஞானமும் பெற்று அனைவரும் அந்த மெய்ப்பொருளை கண்டடைய வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். குருவே சரணம்.